ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த எபிசோடில் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பற்றி, அது யாருக்கு சொந்தமானது, எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது பொதுவாக சொல்ல போனால் முதல்ல எடுத்தோடனே ஜோசியர்கள் சொல்கிறது அம்மா அப்படிங்கிற அம்மா ஸ்தானத்துக்குடைய வீடு, அது மாதுருஸ்தானாதிபதியோட வீடு. அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் ஒருவருக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அங்கேயும் அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியதன் மூலமாகத்தான் கிடைக்கும். இந்த நான்காம் இடத்தை வச்சு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம், அம்மாவோட உடல்நிலை, அம்மாவோட கேரக்டர்ஸு, அம்மா உடன் பிறந்தவங்க, அம்மா பிறந்த குடும்பம், இன்னும் சொல்லப்போனால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, நீண்ட தூர பயணங்கள், இப்போ பார்த்திங்கன்னா பைலட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்க, எப்போது பார்த்தாலும் காலில் சக்கரம் கட்டிட்டு சுற்றுறான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகள், இப்படி ஊர் சுற்றக்கூடியவங்க, இது எல்லாமே இந்த லக்னத்துக்கு நான்காம் இடத்தை வச்சு பார்க்கலாம். ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய சொந்த முயற்சியின் காரணமாக வெற்றி பெறுகிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களே தலைவழித்தாலும் முதுகு வலிச்சாலும் பிளக் கிரவுண்டில் நின்று சாதித்து அதில் ஒரு வெற்றி கிடைக்குது இல்லையா. இப்படிப்பட்ட இண்டிவிஜுவலாக பெறுகின்ற வெற்றியின் அடையாளம் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் மூலமாக ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் இந்த லக்னத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது ரெட்டை ராசி, ஒத்த ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டை ராசி என்பது லக்னத்திற்கு நான்காம் இடமாக வந்துவிட்டால் அந்த தாயின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மா விட்டு சொத்து வருது, தாய் மாமன் உதவி கிடைக்குது, அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு நின்று எல்லா வேலையும் பண்ணி கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறா, இப்படிங்கிற அனைத்திலும் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒற்றை லக்னமாக இருக்காமல் ரெட்டை லக்னமாக இருந்ததுன்னா இந்த அமைப்பு என்பது அம்மா மூலமாக வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும், அது எந்த வயதினருக்கும் கிடைக்கும். அதே போல் லக்னத்திற்கு நான்காம் இடம் தான் வியாபாரத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணுவாரா, இல்லை அடிமை உத்தியோகம் பார்ப்பாரா, அவருடைய கெட்டிக்காரத்தனம் எப்படி இருக்குது, சொந்த தொழிலில் என்ன மாதிரி தொழில் ஜெயிப்பார், தொழில் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இப்படிங்கிற வியாபார சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை எல்லாம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள், உதாரணத்துக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக சொந்தங்களே பிடிக்காது சார், நான் வந்துட்டு ரொம்ப காலமாச்சு, ஊற விட்டு புறப்பட்டு யாரோடய அதிகமாக டச்சு வச்சுக்கிறது இல்லை, எனக்கு நண்பர்களே கூட ரொம்ப கம்மி சார், நான் யார்ட்டையும் விரும்பி பழக மாட்டேன், எனக்கு அப்படித்தான் மனசாகுது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படி என்று சொல்லுகின்ற உறவு சம்பந்தப்பட்ட அந்த வட்டாரத்தின் அந்த வகையை பொறுத்தளவு இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கும். லக்னத்திற்கு நான்காம் பாபாதிபதி நல்ல வலுவாக ஆட்சி உச்சம் பெற்று ரொம்ப சிறந்த இடத்திலிருந்து சிறந்த சுபகிரகங்களின் பார்வை பெற்று சுபகிரகங்களின் நட்சத்திர சாரங்களில் இருந்து இப்படியெல்லாம் இருந்துட்டால் அவங்களுக்கு பெரிய அளவில் நட்பு வட்டாரங்கள் தொடங்கிடும். இப்போ உதாரணத்துக்கு சில ஆக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபேன் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னு சொல்லிடலாம், கிராமப்புறங்களில் விவசாயம், நிலம், பூமி, இந்த பால் கறந்து விற்கிறவங்க, ஆடு மாடு பண்ணை வச்சு நடத்துகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது மிக தெளிவாக இருந்தால் ஒழிய அந்த தொழில்கள் அந்த நபருக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுப்பதில்லை. அப்போது இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் மூலமாகத்தான் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலாமாங்கிறது கூட, அது சரியாக இருந்தால் தான் உங்கள் வீட்டில் அந்த நாய்க்குட்டி சௌரியமாக வளரும், இல்லாட்டி அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்கள் வீட்டை விட்டு போகும், இல்லாட்டி இல்லாமல் போகும், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்துடும். இதே போல் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் இடத்தை வச்சு தான் ஒருத்தர் வந்து வியாதிஸ்தராக இருக்கிறார், உடம்பு முடியலை அப்படின்னா இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வருகின்ற அன்றைக்கு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறது அல்லது மருத்துவம் எடுத்துக்கிறது இப்படிங்கிற மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வியாதிக்கு நல்ல மருந்தாக செயல்பட்டு விரைவாக நீங்கள் நல்ல குணமடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இது லக்னத்திற்கு நான்காம் இடத்துல தான் தெரியும். அதே போல் இந்த கோயில் குளங்களுக்கு சுற்றுறவங்க, கோயில் விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க, இப்போ வந்து சில பேர் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே திருநூறு கிடைச்சா கூட அந்த தூணில் போட்டுட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் போய் அங்கேயே இருந்து அந்த கோயிலில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள், ஒரு நாள், மூணு நாள் அவங்க வந்து சுத்தப்படுத்துறது, கோயிலுக்காக திருப்பணி வேலைகள் பண்ணுறது, சுத்தம் பண்ணி கொடுக்கறது, கழுவி கொடுக்கறது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் சில பேருக்கு அமையுது பார்த்திங்களா, விரும்பி செய்கிறோமா இல்லையா. இப்படிப்பட்ட அனைத்து சங்காத்தங்களும் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்து அதிபதியின் மூலமாகத்தான் ஒரு ஜாதகத்திற்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது திடீர் அதிர்ஷ்டம், ஒரு காலத்தில் லாட்ரி டிக்கெட்டு, இப்போ பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்கின டிக்கெட்டில் 50 லட்சம் 1 கோடி விழுந்துடும், அப்படிப்பட்ட திடீர் அதிர்ஷ்டங்கள்,
இந்த நிலத்திலிருந்து கிடைக்க வேண்டிய, அதாவது அது கிணறு தோண்டி தண்ணி எடுத்து விற்றாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, அல்லது கல் மண் தோண்டி விற்கிற தொழில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான அனைத்துமே இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம். இதை தான் அந்த காலத்தில் சொல்கிறது ஒன்று கேட்டினா, புதையல் கிடைக்கணும்னா கூட லக்னத்திற்கு நான்காம் பாவாதிபதி வலுவாக இருந்தால் தான், வசதியாக இருந்தால் தான் புதையல் கிடைக்கும், காசு சம்பாரித்த காசு நிற்கும். இப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறது நோக்கத்தில் தான் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறோம். இதில் லக்னத்துக்கு நான்காம் இடம் சிறப்பாக இருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி 1000 ரூபா வரும்னா 1000 ரூபா வந்துடும். அந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் சிறப்பாக இல்லாதிருந்தால் இவங்கள் 100 ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும். மனம் வெதும்பி போய் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துடும். அதிகமாக உழைச்சி கொஞ்சமாக சம்பாதிக்கிற தோரணைகள் வந்துடும். ஆக இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதில் குறிப்பாக சொல்ல போகும்போது, காலபுருஷனுக்கு முதல்ல, அதாவது மேசத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்திற்கு நான்காம் இடம் கடகம். அது மாதுருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடாகவே அமைகிறது. அப்போ காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடம் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது கடகமாக வருகின்ற காரணத்தால் அது நல்லது. ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட லக்னங்களுக்கும் லக்னத்திற்கு நான்காம் இடம் மாறுபடும். உதாரணத்துக்கு, ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் விருச்சகமாயிடும். விருச்சகத்தில் பிறந்தவர்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம் கும்பமாயிடும். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து ரிஷபமாயிடும். இப்படிப்பட்ட ஒரு மாறி மாறி வரும். இதில் அந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பெண் கிரகங்களா ஆண் கிரகங்களான்னு பார்க்கறது உண்டு. இப்போ உதாரணமாக மேசராசின்னு எடுத்துக்கிட்டோம், மேச லக்னம் எடுத்துக்கிட்டால் லக்னத்திற்கு 4ஆம் இடம் ரெட்டை ராசி, அது சந்திரனுடைய வீடு, பெண் லக்னம் என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை வைத்து இவ்வளவு பலன்களும் சொல்ல முடியும். அதை வச்சு தான் தீர்மானிக்கிறதே. இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, அம்மா அப்பா கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை, இல்லை அம்மா அப்பா விட்டுட்டு தூரத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை. இப்போல்லாம் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்பாக அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க, டெலிஃபோனில் தான் பேசிக்கிறாங்க, எப்போ பார்க்குறதுன்னு தெரியல ஏனுங்கிற மாதிரி ஏக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறாங்க. இது ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கும், பிள்ளைக்கும் இருக்கும், பெற்றவர்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரியான விலகி வாழ்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறது, பயணங்கள் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, அந்நிய ஜன இன மதம் போன்ற மற்ற மக்களோடு சேர்ந்து இருந்து வாழ்ந்து பார்க்குறது, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்தின் மூலமாகத்தான் மிக தெளிவாக அறியப்படுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு கல்யாணமே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் குறிப்பாக ஒரு வீடு பால் காய்ச்சணும். அந்த வீடுனாலே லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான். அப்போ அந்த வீடு பால் காய்ச்சணும்னா எந்த நட்சத்திரத்தில் வீடு பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற போது, குறிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்துருவீங்க, கரிநாளை தவிர்த்துருவீங்க, அஷ்டமி நவமியை தவிர்த்துருவீங்க. ஆனால் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் பாவாதிபதி யாரோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 4 கூடையவன் சுக்கரனாக இருந்தால், அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கூட நீங்கள் வீடு பால் காய்ச்சலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பரணியில் பால் காய்ச்ச மாட்டோம், பூரத்தில் காய்ச்ச மாட்டோம், பூராடத்துலையும் செய்ய மாட்டோம். ஆனால் சில குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி நட்சத்திரங்கள், லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இதில் வந்து வீடு பால் காய்ச்சறது, சுபகாரியம் பண்ணுறது, ஒரு கார் வாங்க போகிறது இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்ததிபதியோட நட்சத்திரம், அவர் இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இவைகளை பயன்படுத்தி ஒரு கார் டெலிவரி எடுக்கிறோம், இல்லை ஒரு பசுமாடு வாங்கிட்டு வரோம், இப்படிங்கிற முதல் வியாபாரத்தை துவக்கிறோம், இப்படிங்கிற அமைப்புகளில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நீங்கள் கண்டுகொண்டு அதற்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டால் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஆக இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பாக அமைய வேண்டும். அப்போ இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது, அம்மா அப்பா கூட சொந்தம் கொண்டாடி வாழ முடியாது, பயணங்கள் போக முடியாது, குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறங்க மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கேயே பிறந்து வளர்ந்து அந்த வட்டாரத்திலே இருந்து அங்கேயே மாண்டு, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவங்களோ மாற்றங்களோ ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த அமைப்புகளோ எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருக்கீங்களான்னு கேட்டால், ஒரே ஒரு வாட்டி நான் இங்கேயோ திருச்சிக்கு போனேன் சார், மதுரைக்கு போனேன் சார், போய் கோயிலை கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது ஏன் இப்படி இவ்வளவு இன்றைக்கி பயணம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வசதியான வாகனங்கள், மீண்டும் ட்ரெயின் பஸ் சர்வீஸு, ஃப்ளைட் சர்வீஸு, எத்தனையோ மாடல் மாடலாக இன்றைக்கி பயணங்கள் பண்ணுவதற்கு வாகன விருத்திகள் ஏற்பட்ட காலத்தில் நாம் அமர்ந்திருக்கிற போது, சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டே போக முடியல, சுற்றி பார்க்க போக முடியல, இப்படிங்கிற அனைத்துமே இந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவாதிபதி 6-8-12ஆம் இடத்தில் இருப்பதும், அல்லது 6-8-12க்கு அதிபதியோடு இணைந்திருப்பது, பலவீனமாக இருப்பது, இப்படிப்பட்ட தன்மைகள் இல்லாமல் உஷாராக இருந்தால் இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் என்பதில் எந்த குறைகளும் இல்லை. ஆக லக்னத்திற்கு 4ஆம் இடமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகபோக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் தவிர்க்க முடியாத இடம் ஜாதகத்தில் எதுன்னு கேட்டால் லக்னத்திற்கு 4ஆம் இடம்.
இதில் சில குறிப்பிட்ட சில பேர் சொல்கிறத கேட்கறது உண்டு. இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது பள்ளிக்கூடத்து கல்வி அப்படின்னு கூட எடுத்துக்கிறது உண்டு. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்கள், முடிஞ்ச ப்ளஸ் டூ வரைக்கும் படிப்பாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் ஆதிக்கத்தை வைத்து தான் வரும். அதுதான் வித்யஸ்தானம்னு பேர், அதுக்கு பேர். கல்லூரி படிப்புக்கு போகிற போது அது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை சார்ந்து அந்த கல்வி அமையும். அப்போது இந்த நான்கு ஐந்து என்று சொல்லக்கூடியது ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கிற போது அதுக்கு ஒரு யோகம்னே சொல்கிறது உண்டு, சரஸ்வதி யோகம்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த நான்காம் இடம் பள்ளிக்கூடத்து படிப்பு, ஐந்தாம் இடம் என்பது கல்லூரி வாழ்க்கை, இந்த ரெண்டும் பொருந்தி நல்லபடியாக ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தால் அந்த கல்வி மேம்பட்டு போச்சு, அதனால் சரஸ்வதி யோகம் வந்தது இப்படிங்கிற கருத்துக்கள்லாம் உண்டு. அதனால் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்களை வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நம்ம அறிய முடியும். நேர்களை மீண்டும் நல்லதொரு செய்தியோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.